வணக்கம் நண்பா. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கடியப்பட்டினம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ரிச்சர்ட் சில்ஜா அப்படின்ற தம்பதிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை ஜோகன்ற 4 வயசு ஆண் குழந்தை இருக்கிறான். இவங்களுக்கு 1 மாதம் முன்பு தான் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்படி சந்தோஷமாக அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த குடும்பத்துக்கு ஒரு துயரமான சம்பவம் வெள்ளிக்கிழமை, அதாவது ஜனவரி 21 வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு. அன்னைக்கு மதிய அளவில் வீட்டு பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்த ஜோகன் திடீரென மாயமாயிருக்கான். உடனடியாக விஷயம் தெரிஞ்ச ஜோகனோட பெற்றோர் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் குழந்தை கிடைக்கவே இல்லை. உடனடியாக பெற்றோரும் அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே வந்து குழந்தையோட புகைப்படத்தை வெளியிட்டு காணவில்லை, கிடைத்தால் உடனடியாக தகவல் கொடுக்கவும் சொல்லி அணுகியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் எந்த ஒரு பலனும் அளிக்கவில்லை. அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் குழந்தை கிடைக்காதனால உடனடியாக அந்த தம்பதி 2 பேருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய மணவளக்குறிச்சி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, குழந்தை மிஸ் ஆகிருச்சுன்னு. காவல்துறையும் உடனடியாக மிஸ்ஸிங் கேஸாக இதை எடுத்துக்கிட்டு விசாரணையை தொடங்கியிருக்காங்க. முதல் கட்டமாக காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஊர் எல்லையிலையும் வந்து ஊருக்கு வர இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணியிருக்காங்க. அதாவது குழந்தை அன்னைக்கு ஃபுல்லாக அன்னைக்கு நைட்டு வரையுமே இந்த ஊர் எல்லையை விட்டு வெளியே போகலை அப்படின்ற விஷயத்தை மட்டும் உறுதி செஞ்சுக்கிறாங்க. இந்த குழந்தை கண்டிப்பாக கிராமத்துக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குன்றதை மட்டும் உறுதி செஞ்சுக்கிறாங்க போலீஸ். அடுத்த நாள் காலையில் போலீஸார் திரும்பவும் விசாரணையை தொடங்குறாங்க. சனிக்கிழமையில் அவங்க விசாரணையை தொடங்கும் போது அந்த சந்தேகத்துக்கு இருக்கக்கூடிய 4 பேரை சந்தேக வளையத்தில் கொண்டு வராங்க. அப்படி அந்த சந்தேக வளையத்தில் இருக்கக்கூடிய 4 பேரில் ஒரு நபர் தான் இந்த ஃபாத்திமா. இந்த பெண்மணி மேலே அக்கம்பக்கத்தினர் சொல்கிறது என்னென்னா, அங்கே இருக்கவங்க பல பேருடைய கடன் வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு குற்றம் சாட்டுறாங்க. மேலும் இந்த பெண்மணியை விசாரிக்கும் போது அவங்க கொடுக்குற தகவல் என்னென்னா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒரு அப்பாவி, எனக்கு அந்த குழந்தைய பார்க்கவே இல்லை நான் அன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் 2 பேர் மேலே பழியவும் போட ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் போலீஸாருக்கும் சரி அங்கே இருக்க பொதுமக்களுக்கும் சரி அவன் மேலே நம்பிக்கையே இல்லை. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்தினர் இவ வீட்டுக்குள்ளே தான் அந்த குழந்தைய வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அடாதடியாக உடனடியாக அந்த வீட்டை போலீஸாரோட உதவியோட அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வெளியே தூக்கி போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பீரோவையும் உடச்சி ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பீரோவை திறந்த உடனே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அது என்னன்னா, இந்த 4 வயசு ஜோகனை கை கால்கள் கட்டப்பட்டு, வாய் கட்டப்பட்டு, துணியால் சுற்றி பீரோக்குள்ளே ஏதோ துணி போல வச்சிருந்திருக்கா. உடனடியாக போலீஸார் ஜோகனை மீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஜோகனை பார்த்த உடனே ஜோகன் இறந்து பல மணி நேரம் ஆச்சு அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவலை கொடுக்குறாங்க. உடனடியாக போலீஸார் இதை மிஸ்ஸிங் கேஸாக இருந்ததை மர்டர் கேஸாக ஃபைல் பண்ணி உடனடியாக அந்த ஃபாத்திமாவை கைது செய்கிறாங்க. அந்த சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், பொதுமக்கள் எல்லாருமே வந்து கூட்டம் கூடி பயங்கரமாக வந்து பொதுமக்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. பல போலீஸாரும் உட்காந்து காவலுக்கு குவிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஃபாத்திமாவையும் அவளுக்கு உடந்தையாக இருந்த புருஷனையும் கைது செய்து விசாரணைக்கு உள்ளாக்குறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அதிர்ச்சிகரமான தகவல்களை ஃபாத்திமா கொடுத்துருக்கா. அப்படி என்ன சொன்னா தெரியுமா? அதாவது ஜோகன் ஃபாத்திமாவோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் விளையாண்டு கொண்டுட்டு இருந்திருக்கான். அப்படி விளையாண்டுட்டு இருந்த ஜோகனை அவனோட கழுத்தில் இருந்த 1.25 நகையை, அதாவது செயினை பார்த்த உடனே ஜோகனை அழைத்து கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கா. ஏதோ பக்கத்து வீட்டு ஆண்டி தானே, தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லி அந்த பையனும் வந்து பேசிகிட்டு இருந்திருக்கான். அப்படி பேசும்போதே ஜோகனோட கழுத்தில் இருந்த அந்த தங்க சங்கிலியை நைஸாக லாவகமாக கலட்ட பார்த்துருக்கா. ஆனால் இதை உஷாராக தெரிஞ்சுக்கிட்ட ஜோகன் கத்த ஆரம்பிச்சிருக்கான். எங்கே கத்தி ஊர் மக்களை கூப்பிட்டுருவானோ பயந்து அவனோட வாயை பொத்தி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் தலையணையை வச்சு அவனை அமுக்கியிருக்கா. கொஞ்ச நேரத்தில் மூச்சு பேச்சு இல்லாமல் அந்த குழந்தை இருந்திருக்கு, அசைவும் இல்லாமல். உடனடியாக அவனோட கை கால்களை வாயையும் கெட்டி அங்கே இருக்கக்கூடிய அவளோட பீரோவில் பதுக்கி வச்சிருக்கா. இந்த நிலைமைலாம் முடிஞ்சு எல்லாம் சராசரியாக ஆனதுக்கு அப்புறமா இந்த உடலை வெளியில் தூக்கி போட்டுடலாம், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரையில் போட்டுடலான்ற முடிவுலையும் இருந்திருக்கா. அந்த குழந்தை கழுத்தில் இருந்த 1.25 செயினையும் அவன் இடுப்பில் இருந்த வெள்ளி அருணாக்கொடியும் கலட்டி வச்சிருக்கா. இப்படி இந்த 1.25 நகைக்காகவும் அந்த அருணாக்கொடி வெள்ளி நகைக்காகவும் இந்த கொடூரமான செயலை செஞ்சுருக்கா இந்த ஃபாத்திமா. போலீஸார் இந்த கொடூரமான கொலை செய்த இந்த ஃபாத்திமாவையும் அவளுக்கு உடந்தையாக இருந்த அவளோட புருஷனையுமே கைது செய்து உடனடியாக ஜெயிலில் அடைச்சிருக்காங்க.
இது அந்த பகுதி மக்களை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை கேட்ட நமக்குமே வந்து பயங்கரமாக மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு 1.5 சவன் நகைக்காக ஒரு பச்சிளங்குழந்தை 4 வயசு குழந்தைய உயிர் போயிருக்குன்றது யாருமாலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த கொடூரமான கொலை செய்த அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு சட்ட ரீதியாக கடுமையான தண்டனை கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக நம்புவோம், சட்டம் தான் கடமை செய்யும்ட்டு. மேலும் இந்த மாதிரி கொடூரமான செயல்கள், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்கணும்னா இந்த நியூஸை பார்த்தவங்களுக்கும் சரி, இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் சரி, நம்ம தாழ்மையாக வேண்டிக்கொள்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அப்பாவி பிஞ்சு குழந்தையோட உயிரை பறித்ததுக்கு காரணமாக இருந்தது அந்த 1.5 சவரன் நகை, அந்த செயின் தான் காரணம். நம்ம குழந்தை அழகாக இருக்கணும்ன்ட்டு அந்த குழந்தைக்கு அழகு பண்ணி பார்க்குறோம், ஆனால் அந்த அழகு மற்றவங்க கண்ணுக்கு வேறு ஒரு கோலமாக யமனாக வந்து அமைகிறது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கலிக உலக காலத்தில் நம்ம குழந்தைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஒரு பெண் பிள்ளையை குழந்தைய வெளியில் விட முடியல, அவளோட கற்புக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி தான் இப்படி ஒரு ஆம்பளை குழந்தைய கூட தங்கச்சங்கிலியோட வெளியே அனுப்பிச்சா அவன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன தான் பண்ணுறது? முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் அழகு பார்க்குறதா இருந்தால், உங்கள் கண் பார்வையில் நீங்கள் வெளியே போகும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ உங்கள் கண் பார்வையில் உங்கள் குழந்தை இருக்கும்போதோ மட்டும் இந்த நகைகளை உங்கள் குழந்தைக்கு அணிவிச்சு அழகு பாருங்கள். தயவு செஞ்சு குழந்தை பக்கத்தில் தானே விளையாடுது, எகுத்தாப்பில் தானே விளையாடுது, சுற்றியும் தெரிஞ்சவங்க தானே இருக்காங்கண்டு கொஞ்சம் கூட அஜாக்கிரதையோட குழந்தைய தனியாக விடாதீங்க. அதுதான் பெரிய ஆபத்தாக முடியுது. அந்த 1.5 சவரன் நகை இன்றைக்கி மதிப்புக்கு 50,000 பெறும். அந்த 50,000 ஒரு பச்சை பிள்ளையோட உயிரை பறிச்சிருக்கா இந்த பொம்பளை. இந்த பொம்பளையோட மோட்டிவ், அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு தகராறும் கிடையாது, எந்த ஒரு பரம விரோதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த கொலையை செய்யறதுக்கு காரணமாக இருந்தது சூழ்நிலை. அதாவது அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கலை, அதாவது அவளுக்கு இருந்த கடன் சுமையில் அவளை திருடு வச்சிருக்கு. அந்த குழந்தைய கிட்ட இருந்த அந்த செயினை திருடும் போது குழந்தை எங்கே கத்தி மாட்டி கொடுத்துருவான்ற பயத்தில் அந்த குழந்தைய கொலை செய்ய தூண்டியிருக்கு. இப்படி சூழ்நிலையில் அவளை கொலகாரியாக மாற்றிருக்கு, அதுக்கான தண்டனையை அவள் அனுபவிச்சுக்கிறான். ஆனால் இந்த நகையினால் நம்ம ஒரு குழந்தைய உயிரை திரும்ப வாங்க முடியுமா? தயவு செஞ்சு நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க, நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பக்கத்து இருந்தான அவங்க கண் நம்ம பார்வை மாதிரி அவங்க பார்வையும் இருக்குன்னு தயவு செஞ்சு எண்ணாதீங்க. ஏதோ பக்கத்து வீட்டு பொம்பளை தானே நம்ம குழந்தைய பார்த்துப்பான்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு தான் இன்றைக்கி அந்த குழந்தைக்கு யமனாக வந்திருக்கா அந்த பொம்பளை. அதே மாதிரி நம்மளை சுற்றி எவ்வளவோ நடக்கலாம், தயவு செஞ்சு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. அதனால் எந்த ஒரு தங்க நகையும் அனுப்பிச்சு உங்கள் குழந்தைய தனியாக வெளியில் அனுப்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைக்குள்ளேயே உங்கள் குழந்தை உங்கள் கண் பார்வையிலே இருக்கிற மாதிரி வையுங்க. அதே மாதிரி உங்களை நம்பிக்கை தன்மையா இருக்க கூடங்கள் மட்டும் உங்க குழந்தைய அனுப்புங்க. செஞ்சு இந்த வீடியோவை பாக்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது குழந்தைக்கு இப்படி நகை அனுபவிச்சு அழகு பாக்குறாங்கன்னா, அவங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு மூலையில் இருக்கவங்களுக்கு இந்த குழந்தைக்கு நடக்க இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து இந்த வீடியோ பார்க்கறத தவிர்க்குன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு மட்டுமே சேரும். தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பென்ஸ். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை.